கடை. என்ன பார்த்துட்டு இருக்கப்பா? டிராக்டர்? ஆமா தாத்தா, டிராக்டர். ஆமாப்பா, வெளிநாட்டில் பெரிய டிராக்டரும் நல்ல டிராக்டராகவும் ஓடுதுல்ல. வெளிநாட்டில் தானா, நம்ம நாட்டிலையும் பெரிய ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் ஓடுது. இது மட்டுமல்ல, இங்கேயும் தயாராகுது. அப்புறம் ஃபோர் வீல் டிரைவ்? ஆமா, இதை பாருங்க. இந்த டிராக்டர் பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஃபோர் வீல் டிரைவில் தான் ரொம்ப சிரமம். சிரமமா? எப்படி? ஒன்று இருந்தா சொல்லலாம்ப்பா. ரொம்ப பெருசாவும் இருக்கு, விலையும் அதிகம். டெக்னிக்கில் ரொம்ப பிரச்சனை. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. டீசலும் ரொம்ப குடிக்கும். முன்னாடி டயரு என்ன விலை தெரியுமா? பெருசா இருக்கிறதுனால சின்ன வளைவுல திருப்ப முடியாது. போதும் தாத்தா, போதும். இருங்க, நீங்க இன்னும் பிரமையில வாழ்றீங்க. இத பத்தி விளக்குறேன். நீங்க பாக்குற இந்த டிராக்டர், இது ஃபார்ம் டிராக்டருடைய 50 HP டிராக்டர். நம் நாட்டு நிலத்துக்கு ஏத்த மாதிரி தயாரிச்சிருக்காங்க. 4x4 இது பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்யும். அப்படியா? ஆமா, பாருங்க. தாத்தா, வெளிநாட்டு கம்பெனியுடைய 55 HP டூ வீல் டிரைவ் டிராக்டர் எவ்வளவு விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு ஃபார்ம்ட்ராக் 50 HP 4x4 டிராக்டரை வாங்கலாம். நீங்க சொல்றது என்னன்னா டெக்னிக் பிரச்சனை. இதை சொல்லுங்க, சோனு தானே உங்க ஜீப்பை சரி பண்றாரு? ஆமா, செய்யறான் தாத்தா. அது 4x4, இது காலங்காலமா நடந்துகிட்டு வருது. ஆர்மியோட ட்ரக்கு கார் இதெல்லாம் 4x4 தானே, எங்க பிரச்சனை? இதுல கை வைங்க. உங்க டூ வீலர் டிரைவும் அப்புறம் ஃபோர் வீல் டிரைவும் பிரமையா ஒழிச்சிடுறேன். இதை பாருங்க. டூ வீல் டிரைவ் டிராக்டரில் பவர் பின்னாடி உள்ள டூ வீலில் மட்டும்தான் இருக்கும். அதன் காரணமாக குண்டும் குழியுமா இருக்கும் பாதையில் அதிக லோடுடன் செல்லும் போது ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் முன்வீலும் எழுந்து விடுகிறது. அதனால டிரைவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. ஆனால் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் பின்னால் உள்ள டயர் குழியில் மாட்டிக்கிட்டாலும் முன்வீலில் பவர் இருக்கிறதுனால முழு பழுவோட அதை இழுக்கிறது. அதனால டிராக்டர் சிரமம் இல்லாமல் எளிதாக செல்கிறது. இதன் காரணம் என்னன்னா, ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டரில் பவர் 4 சக்கரத்துக்கும் சமமாக கிடைக்கிது. அதனால டிராக்டர் தரையில் போகும்போது நல்ல பிடிப்பு கிடைக்கிது. பிறகு லோடு இழக்கும் சக்தி 15% முதல் 20% வரை கூடுதலாக கிடைக்கிது. பிறகு இன்ஜின் மூலம் கிடைக்கும் பவர் அனைத்தும் மொத்தமாக நமக்கு கிடைக்கிது. தாத்தா, இந்த டீசல் குடிக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. 55 to 60 HP எந்த ஒரு டிராக்டரும் ஃபார்ம் ட்ராக்னுடைய 60-50. இதை கம்பேர் பண்ணி பாருங்க. நில்லுங்க நில்லுங்க, நான் காமிக்கிறேன். காமி பார்க்கலாம். எந்த ஒரு 60 HP டூ வீல் டிராக்டரும் இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்ல ஓட்ட முடியுமோ அதை விட அதிகமாக இந்த ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் 50 HP 4x4 டிராக்டரை எளிதாக ஓட்ட முடியும். அப்படி ரெண்டும் 1 மணி நேரம் நிலத்தில் வேலை செய்கிறத பார்த்தோம்னா 60 HP டூ வீல் டிரைவ் டிராக்டர் 3.51 ஏக்கர் ஆர் ஃபார்ம் ட்ராக் 60-50 4x4 செஞ்சது வந்து 4.25 ஏக்கர். அது கிட்டத்தட்ட 10 to 15% அதிக வேலை. பிறகு டீசல் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 60 HP டூ வீல் டிரைவ் டிராக்டர் மட்டும் ஏக்கருக்கு 1.75 லிட்டர். ஆனால் 4x4 மட்டும் எடுத்தது என்னவோ 1 ஏக்கருக்கு 1.5 லிட்டர். இப்போ வருஷத்துக்கு அல்லது 1000 மணி நேரத்த வேலையை பார்த்தோம்னா 60-50 4x4 வந்து குறைஞ்சபட்சம் 20% அதிகமாக வேலை செய்யுது. அப்புறம் 15% டீசலையும் மிச்சப்படுத்துது. ஆக மொத்தம் ஆண்டுக்கு ₹65,000 வரைக்கும் டீசல் நமக்கு மிச்சமாக கிடைக்குது. இப்போ டீசல் மிச்சப்படுத்த தாத்தா, நீங்கள் சொல்கிறீங்க டீசல் குடிக்குதுன்னு. ஆனால் பேராண்டி, தாத்தா எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் டயரை பற்றி பேசுகிறீங்க.
தாத்தா எந்த டயர் ஸ்லிப் அடிக்கிறது இல்லையோ அது டயர்தான் கிடையாது, ஒரு சாதாரண டயரை ஆண்டுதோறும் மாத்திரம். ஆனா இந்த 4x4 இருக்கும் போது ஸ்லிப் ஆகிறது இல்ல, 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாத்திரம். இப்ப சொல்லுங்க டயர் விலை அதிகமா என்ன? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா பெரிய டயர் சின்ன வளைவு திருப்ப முடியும் தாத்தா. இப்ப நீங்களே என்னுடைய லேப்டாப்ல பாருங்க பாருங்க. முன்னால் உள்ள சக்கரத்தில் பவர் அதிகமாக இருக்கிறதால இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்கு டூ வீல் டிரைவில் ஒப்பிடும்போது ரொம்ப எளிதாக குறுகிய இடத்துல திருப்பலாம். ஆனால் டூ வீல் டிரைவை ஒப்பிடும்போது இந்த மாதிரி குறுகிய இடத்துல பிரேக் அடித்து தான் முன்ன பின்ன திருப்ப முடியும், இல்லைனா வளைவும் பெருசாயிடும். இப்போ தெளிவாயிட்டீங்களா தாத்தா? நல்ல தொழில்நுட்பம், பெரிய டிராக்டர், டீசல் செலவு குறைவு, சின்ன வளைவிலும் திருப்பலாம். பேராண்டி சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சு. ஆனா பேராண்டி இதெல்லாம் லேப்டாப்ல தானே காமிக்கிற, அது எப்படி நம்புறது? யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா இதை பத்தி தெரிஞ்சுக்க? நல்லா புரிஞ்சாதான் அது மேல நம்பிக்கை வரும். அப்படி இருந்தா நம்ம சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரு ஃபார்ம்ட்ராக் 60x50 4x4 டிராக்டர் வாங்கியிருக்காங்க? எனக்கு கரும்பு கட்டி ஏற்ற வேண்டி இருக்கும், அப்படி ஏற்றும் போது சில நேரம் நிலத்தில் மாட்டிக்கும். எப்போ பார்த்தாலும் 3-4 முறை டிராக்டரை கூப்பிட வேண்டியிருக்கும். இப்போ தனியாகவே ஏற்றிக்கிறோம், எனக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. பிறகு ஜாண்டியர் டிராக்டரும் இதே விலை தான். அப்புறம் 4x4 வந்து ரொம்ப லாபகரமாக இருக்குது, டீசல் செலவு ரொம்ப குறவு, ஓட்டுறதும் நல்லாயிருக்கு, எப்படி வண்டி ஓட்டுறமோ அப்படியே ஓடுது. இந்த 50 HP டிராக்டர் மார்க்கெட் ரேட்டை விட 1 லட்சம் குறவாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஏக்கருக்கும் 2 லிட்டர் டீசல் குறைவாக செலவாகுது, தினமும் 15 ஏக்கர் நிலத்தில் வேலை செய்யுது, அதனால 15x2 30 லிட்டர் டீசல் மிச்சமாகுது. இந்த 60x50 வந்த பிறகு எனக்கு பணம் மிச்சமாகுது, எனக்கு எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி தான். இந்த வண்டியில் வேலை செய்வதனால நிலம் நல்ல லெவலுக்கு வருது. இந்த வண்டி வாங்கின பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. வேற வண்டி இருந்தபோது ஒரு விதமான டென்ஷன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும், ஆனால் இந்த வண்டியில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே என் ஊரில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருக்கு, ஆனால் இப்போ 300 ஏக்கர் வரை வேலை செஞ்சு ஃப்ரண்ட் ஆக்சல் இருக்குது இதில், இது ரொம்ப ஹெவி, முன்னே எந்திரிக்காது, வேற டிராக்டர் எந்திரிக்கும். அதனால முன்னாடி மரம் வெயிட்டு மண் மூட்டை இதெல்லாம் வைக்க தேவையில்லை. ரொம்ப சௌரியமான பவர் ஸ்டேரிங், சக்கரம் பெருசு, இந்த ஸ்டேரிங்க்கு நல்ல கணம், ரொம்ப நல்லாவும் முனைத்திருப்போம். பெரிய டிராக்டர் 60 HP 4-wheel 70-75 HP இருக்கும். இது சாதாரண விவசாயிகளுக்கு தெரியாது. வேற 50 HP டிராக்டர் ஒப்பிடும் பொழுது 4-wheeler ரேட்டு வந்து 2-wheelerின் சராசரி அளவு தான். நாம இந்த நம்ம கம்பெனிக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா விவசாயிங்களுக்கு எவ்வளவு நல்ல டிராக்டர் தயாரித்து இருந்திருக்குது. சார் இதனுடைய பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்குது, முதல்ல சொல்லிக்கிறேன். என்னுடைய 4x4 ஃபார்ம் டிராக்டர் வந்து இங்கே யாருக்கிட்டையும் இல்லை, மார்க்கெட்லேயும் வேறு டிராக்டர் தான் இருக்குது, ஹைட்ராலிக், அதாவது ஜாண்டியர் டிராக்டரு. இது என்ஜினுடைய RPM குறைவாக இருக்கோ அப்போ முனையில் திரும்புறது பிரச்சனையாக இருக்குது. எப்போ நம்ம நிலத்தை குத்துறோமோ அப்போ அங்கங்கே சிக்கிக்குது. இது அது மாதிரிலாம் கிடையாது, இதனுடைய RPM 5 இருந்தாலும் 7.5 இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முனை திரும்பும். முன்னெல்லாம் முனை திரும்பும் போது பிரேக் அடிக்க வேண்டியிருக்கும், இல்லை லிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்னுடைய லிஃப்ட்டு அப்புறம் பம்பெல்லாம் தேஞ்சிடும், பிரேக்கும் தேஞ்சிடும், டயரும் தேயும். இப்போ என்னென்னா மூளைக்கு போன உடனே ஸ்டேரிங் திருப்புவேன், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதனால் என்னுடைய பிரேக் லீவர் எல்லாம் தேய்மானம் குறைஞ்சி போச்சு. இன்னும் சில நன்மைகளும் இருக்குது, அதை உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். டயர் தேயறது முற்றிலும் குறைஞ்சி போச்சு. ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வண்டி நமக்கு நல்ல பயனளிக்குது. வேற என்ன விலையை பற்றின விஷயம், மற்ற டிராக்டர் 45 HP ஜாண்டியர் பவர் நமக்கு கிடைக்குது இல்லை, அது ஃபோன் டிராக்டரை விட 1 லட்சம் ரூபாய் அதிகம்தான். இது 8 அடி பெட்லர், நம்ம ஆளுங்க தான் இதுக்காக ஆலோசனை கொடுத்தாங்க. ஃபார்ம்ட்ராக் 60x50 இருக்கு, அது நல்லா திரும்பும், தவிர ஒரே ஆள் மூலம் வேலை முடிஞ்சிடும். இந்த 60x50 4x4 மூலமாக நேரடியாக வயலுக்கு போய் வேலையை செய்யலாம். ஆனால் 2-wheelerல இப்படி செய்ய முடியாது. இங்கே நாம் 4 ஏக்கரில் வேலை செஞ்சுட்டு வேறு ஒருவர் நிலத்திலேயும் வேலை செய்ய முடியும். இதனுடைய ரோட்டாபெட்டரை பின்னால் இருந்து மேலே தூக்கிக்கிட்டு ரோடுலேயும் வசதியாக போகலாம், இதனால் எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த 2-wheel டிரைவ் டிராக்டர் இருக்குதுல்ல, டைம் அதிகமாக எடுத்துக்கும், அப்புறம் கெட்டியான நிலத்தில் வேலை செய்யும் போது சிலிப்படிக்கும். இந்த 4x4 வேலை செய்யும் போது நேரம் மிச்சப்படும், வேறு எந்த டிராக்டரையும் கூப்பிட தேவையில்லை. நம்ம 4x4 நல்ல ஈடுபாடோட வேலை செஞ்சு சந்தோஷமாக செய்யலாம். நம்முடைய டிராலி மாட்டியிருந்தாலும் எளிதாக எடுத்துக்க முடியும்.
ஃபார்ம் டிராக்டரை போடு, அப்புறம் பாரு ட்ராலி எப்படி ஓடுதுன்னு. பிறகு அது தனியாக இழுத்துக்கிட்டு போகும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நாங்களும் எப்படி இருக்கோம்னு. புதிய தலைமுறையோட ஃபார்ம் ட்ராக் 60x50 4x4 ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? ஆமா பேரண்டி, வித்திரு பழைய டிராக்டரை கிளம்பு போகலாம். புதிய ஃபார்ம் ட்ராக் 60x50 4x4. புதிய தலைமுறையோட புதிய தொழில்நுட்பம் ஃபார்ம் ட்ராக் 60x50 4x4.